இந்த நிகழ்வில் இந்த தோழரின் வார்த்தையை பதிவு செய்யுங்கள். காதிசிய யுத்தம், பாரசீக நாட்டை நோக்கி முஸ்லிம் படை படையெடுக்கிறது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் பாரிசை நுழைந்தவுடன் ஆளக்கூடிய அரசன் ருஸ்தும் மிகப்பெரிய ஆட்சியாளர், உலகத்தின் கஜானாக்களை தன்னுடைய காலுக்கு கீழே வைத்திருக்கக்கூடியவன். ஒரு படை வந்திருக்கிறது அரபு நாட்டிலிருந்து என்று அறிந்தவுடன் அந்த படைக்கு ஒரு தூதரை அனுப்புகிறான். முதலாவது வாருங்கள், எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று அரசரிடத்திலே வந்து தெரிவியுங்கள் என்று. சஅத் அவர்களுக்கு இந்த நிகழ்வு தெரிந்தவுடன் சஅத் அனுப்புகிறார்கள், ரிபீஏ ரிபீஈ இப்னு ஆபி ரழியல்லாஹு அன், நீங்கள் செல்லுங்கள், ருஸ்துமை பார்த்து வாருங்கள். ஒரு குட்டை குதிரையில், கிழிந்த ஆடைகளில், தூசி படிந்த முகத்தில், தூரத்தின் காரணமாக தன் நிலையை சரிபடுத்திக் கொள்ளாதவர்கள் செல்லுகிறார்கள். அந்த நிலையிலேயே ருஸ்துமுடைய அரண்மனையை நோக்கி கையில் சில ஆயுதங்கள் கவச ஆடைகளோடு உள்ளே நுழையும் போது அந்த காவலாளி சொன்னார், இந்த கவச ஆடையை கலட்டி வாருங்கள். ரிபீபின் ஆமிர் சொன்னார்கள், தனி மனிதர் சொன்னார், அழைத்தது நீங்களா அல்லது நாங்களாக வந்தோமா? நீங்கள் அழைத்து வருகிறோம், என்னுடைய ஆடையில் என்னுடைய நிலையில் என்னை அனுமதித்தால் உள்ளே நுழைகிறேன், இல்லை என்றால் திரும்பி செல்கிறேன். அல்லாஹு அக்பர். உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையின் காட்சி தங்கத்தின் நிலையில், அரண்மனை எல்லாம் தங்கம் வைரூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ரிபீஈ அவர்களுக்கு ஒரு உட்காரக்கூடிய ஒரு நாற்காலி கொடுக்கப்படுகிறது, தங்கத்தால் ஆனது. ரிபீஈ சொல்கிறார்கள், இங்கு நான் உட்கார மாட்டேன், உட்காருங்கள் வலியுறுத்துகிறார்கள். சொன்னார்கள், அழைத்தது நீங்கள், என் நிலையில் என்னை விடுங்கள், நான் இருக்கிறேன், இல்லை என்றால் திரும்ப செல்கிறேன். ருஸ்தும் சொன்னார், அனுமதியுங்கள் அவருடைய நிலையில் இருப்பதற்கு. கேட்டால் நீங்கள் யார்? ரிபீஈ இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் இப்தஅஸன அல்லாஹ், நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட கூட்டம். எங்களுடைய நோக்கம் படைப்புகளை வணங்கக்கூடிய மக்களை படைத்தவனை வணங்க வைப்பது. எங்களுடைய நோக்கம் நெருக்கடியான உலக வாழ்வில் வாழ்பவர்களை விசாலமான உலக வாழ்விற்கு அழைத்து வருவது. எங்களுடைய நோக்கம் அநீதமான ஆட்சியிலிருந்து நீதியான ஆட்சியை கொடுப்பது, அவ்வளவுதான். இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்காக உங்களிடத்திலே செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் திரும்ப செல்வோம், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வரும் வரை நாங்கள் போராடுவோம், போர் செய்வோம். ருஸ்துமுடைய அரண்மனையில் மந்திரிகள், காவலாளிகள், படை வீரர்கள் இருக்கும் நிலையில் ஒரு தனி மனிதர் ருஸ்துமிற்கு முன்னால் சொன்ன வார்த்தை, ருஸ்தும் கேட்டார், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வரும் வரை போராடுவீர்கள் என்றீர்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்றால் என்ன? நபி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது அந்த போரில் இறந்தால் சொர்க்கம், மீதி இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி. ருஸ்தும் சொன்னான், சரி நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் ஆலோசனை செய்கிறோம். எத்தனை நாட்கள் ஆலோசனை செய்வீர்கள்? ஒன்றா இரண்டா அல்லது காலதாமதம் ஆகும், நீங்கள் செல்லுங்கள், ஆலோசனை செய்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ரிபீஈ சொன்னார்கள், இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த, எங்களுடைய தூதர் எங்களுக்கு கொடுத்த வழிமுறை, ஒரு நாட்டில் நாங்கள் நுழைந்தால் 3 நாட்கள் தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர்களுக்கு அனுமதி. அந்த 3 நாட்களிலும் இந்த 3 நிபந்தனைகளை ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு களைவோம். என்ன 3 நிபந்தனைகள்? ஒன்று இஸ்லாம், இன்னொன்று நாட்டை ஒப்படைத்து ஜிசியா கொடுங்கள், அல்லது போர் செய்வோம். நீங்கள் துவங்கினால் 4வது நாள் போர் நடக்கும். ருஸ்தும் சொன்னான், அசையிதுகும் அந்த், நீ என்ன அந்த முஸ்லிம் படையின் தலைவரா? முஸ்லிம் சமூகமே கவனித்துக் கொள்ளுங்கள், என் சகோதர சகோதரிகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ரிபீஈ இப்னு ஆமிருடைய அந்த வார்த்தையை, நான் முஸ்லிம் படையின் தலைவர் அல்ல, ஆனால் முஸ்லிம்களில் ஒருவன், நாங்கள் எல்லோரும்
ஒரு உடலை போன்றவர்கள், எங்கள் கீழுள்ளவரும் மேலுள்ளவரை போல்தான். அல்லாஹு அக்பர். நாங்கள் எல்லோரும் ஒரு உடலை போன்றவர்கள், எங்களுக்குள் எந்த வேற்றுமையும் இல்லை, எங்களில் கீழ் உள்ளவரும் மேல் உள்ளவரை போல்தான். உஸ்தும் சொல்கிறார், ரபி இப்னு ஆமீர் சொல்கிறார் ரதியல்லாஹு அன், உஸ்தும் கேட்கிறான், இந்த மனிதருடைய கூற்றை கவனித்தீர்களா? அந்த அரசவையில் சொன்னார்கள், ஆடையை பாருங்கள், நிலையை பாருங்கள், இவருக்கெல்லாம் பயப்படுகிறார். ருசும் சொன்னான், இல்லை, இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்களுடைய ஆடை அல்ல, இவர்கள் உள்ளத்தில் மறைத்திருப்பதுதான், இவர்களுடைய சிந்தனை தான், இதை தோற்கடிப்பது கடினம் என்பதை உணர்கிறான் ருஸ்தும். யாரை பயந்தார்கள்? ரபி இப்னு ஆமீர். ஆனால் அவரை கண்டு ருஸ்தும் பயந்தாலே, அவரை கண்ட அந்த ஆட்சியாளர்கள் பயந்தார்களே, அவரை கண்ட அந்த அரசவையை நழுங்கியதே. நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட கூட்டம், எங்களுடைய நோக்கம் படைப்புகளை வணங்கக்கூடிய மக்களை, படைத்தவனை வணங்க வைப்பது, அநீதமான ஆட்சியிலிருந்து நீதியான ஆட்சியின் பக்கம் அழைப்பது, நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து விசாலமான உலக வாழ்க்கையின் பக்கம் அழைப்பது. என்ன வார்த்தைகள்! அல்லாஹு அக்பர். அல்லாஹுவை பயந்தார், உலகமெல்லாம் பயந்தது. ஆனால் இந்த சமூகத்தை கண்டு இன்று யாரும் அச்சம் கொள்வதில்லை. தனி மனிதராக இருக்கும் போது பயந்த சமூகம், இன்று இவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு அங்கீகாரம் உண்டா? இந்த சமூகத்திற்கு இழைக்கப்படும் அநீதிக்கு நீதி உண்டா? அதை நீதி கொடுப்பதற்காக ஒன்று சேரக்கூடிய மக்கள் உண்டா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், உணவின் விருப்பை நோக்கி மக்கள் எப்படி அழைப்பார்களோ, விருந்திற்கு அழைப்பார்களோ, அது போன்று எதிரிகள் இந்த சமூகத்தை அழிப்பதற்காக அழைப்பார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். கடலில் வரக்கூடிய நுரையை போன்று கணக்கிட முடியாத அளவிற்கு உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். ஆனால் எதிரிகளுடைய உள்ளத்தில் உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்கள் மீது அல்லாஹ் வகனை சாட்டுவான். வகன் என்றால் என்ன? அல்லாஹுடைய தூதரே, உலக நேசமும் மரணத்தை வெறுப்பதும் என்று சொன்னார்கள். நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பலப்படுத்துவானாக. வலா தஹினு வலா தஹ்சனு கண்ணியம் பறிக்கப்படாது, முஃமின்களாக வாழும் வரை எம்முடைய உயர்வு பறிக்கப்படாது. அல்லாவிற்கு உதவி செய்பவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் உறுதியானவன், பலமிக்கவன், அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன், மிகைத்தவன். அல்லாஹுடைய தீனை பின்பற்றுங்கள், அல்லாஹுடைய தீனை விட்டு விலகாதீர்கள். நான் எனக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, அல்லாஹுடைய தீனில் நுழையுங்கள். அதில் தான் அல்லாஹ் கண்ணியத்தை வைத்திருக்கிறான், அதில் தான் நமக்கு உயர்வை வைத்திருக்கிறான், அதில் தான் நம்முடைய மேன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹுவை, அல்லாஹோடு இந்த சமூகம் இணைந்திருக்கும் வரை அல்லாஹுடைய கண்ணியம் சமூகத்திற்கு இணைந்திருக்கும். அல்லாஹுவை விட்டு இந்த சமூகம் தூரமாகும் போது அல்லாஹுடைய கண்ணியமும் இந்த சமூகத்தில் இருந்து தூரமாகும். ஃபலில்லாஹி அல் இஸ்ஸது வலிரசூலிஹி வலில் முஃமினீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் அசீஸ் என்ற இந்த பெயரை குர்ஆனிலே பல பெயர்களோடு இணைத்து சொல்கிறான். அல் அசீஸுல் ஹகீம், அல் அசீஸுர் ரஹீம், அல் அசீஸுல் அசீஸுல் கஃபூர். ஏன்? அல் அசீஸ் பலமிக்கவன், உறுதி மிக்கவன், மிகைத்தவன், கண்ணியம் பொருந்தியவன். அல் ஹகீம் ஞானமுடையவன். ஆற்றலை பற்றி சொல்லும் போது, அதிகாரத்தை பற்றி சொல்லும் போது ஏன் அல்லாஹ் ஞானத்தை பற்றி சொல்கிறான்? அதிகாரம் இருப்பவர்களுக்கு பலருக்கு ஞானம் இருக்காது. ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல, அவனுக்கு அதிகாரமும் உண்டு, அவனுக்கு ஞானமும் உண்டு. எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீதியான முறையில் செய்யக்கூடியவன், அவனுடைய ஆற்றல்
அவனுடைய நீதியை மறுத்து விடாது. அவனுடைய ஆற்றல் எல்லோருக்கும் பொதுவானது. ஒரு முஃமினை விட ஒரு காஃபிரிடத்தில் நீதி இருந்தால் அல்லாஹ் அந்த காஃபிருக்கு தான் உதவி செய்வான். ஒரு முஃமினான ஆட்சி, ஒரு முஸ்லிமான ஆட்சியாளரை விட ஒரு இறை மறுப்பாளர் ஆட்சிக்கு தான் நீதம் இருந்தால் அல்லாஹ் அதற்குத்தான் உதவி செய்வான் இந்த பூமியில். அல் அசீஸ் அவன், அதே நேரத்தில் அல் ஹக்கீம் அவன். அல் அசீஸ் அர் ரஹீம், ஏன் அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய இரக்கம். பலகீனம் இருந்தால் தான் இரக்கம் இருக்கும். பலமுள்ளவர்கள் பலருக்கு இரக்கம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. அவன் பலமிக்கவன், உறுதிமிக்கவன், வலிமை மிக்கவன், மிகைத்தவன், கண்ணியம் பொருந்தியவன். ஆனாலும் ரஹீம், அவனுடைய இரக்கத்தை அளந்து விட முடியாது. அவனுடைய ரஹ்மத் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறது. அல் அசீஸ் அல் கஃபூர், ஏன் அல்லாஹ் வலிமை மிக்கவன், மன்னிப்பவன். பலம் பலகீனமானவர்கள் தான் மன்னிப்பார்கள். பலம் உள்ளவர்கள் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று திமிர் கொள்வார்கள். அல்லாஹ் அப்படி அல்ல, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. உதாரணத்தை கொண்டு அவனை ஒப்பிட முடியாது. அல்லாஹ் மிகைத்தவன், பலமிக்கவன், உறுதிமிக்கவன், அதே நேரத்தில் அல்லாஹ் மன்னிப்பவன்.